எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சைனி கிச்சன். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு மண்சட்டியில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கிய ஒரு கப் சின்ன வெங்காயம் போட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பொடியாக நறுக்கிய ரெண்டு தக்காளி சேர்த்து கூடவே 10 பல்லு பூண்டு, கீறிவிட்ட 2 மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் வதங்கின பிறகு மசாலா சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வத்தல் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 லெமன் அளவு புளி கரைச்ச தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததும் 2 வெளமீன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு 7 நிமிஷம் வேக வச்சுருங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு நல்லா சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.